Good morning students, welcome to the programming in C, third semester second year online class Okay students, நம்ம் last video clipல வந்துமா, we have discussed about uh, a sample program using a single dimension array, இல்லையாமா அதுல நம்மும் வந்து பார்த்த்து program என்ன அப்டின் பார்த்தீங்க we have discussed about a program to sort the given numbers in ascending order அது வந்து நம்ம் turbo C editorல அது நம்ம் type பண்ணீட்டு, அதுல நம்ம output paato. Okay, so இது வந்து எப்படி அது எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கறத தான் இந்த வீடியோ கிளிப்ல நாம வந்து உங்களுக்கு एक्सप्लेन பண்ண போறோம் so first two lines வந்து பாத்தீங்கன்னாக்கா first line this is the header inclusion and then void main வருது இதெல்லாம் default statements and then comes the variable declarations நம்ம வந்து ஒரு array declare பண்ணி and நான்கு integer variables declare பண்ணி So in the four integer variables க்கு வந்து நமக்கு टोटலா ஃபைவ் வேரியபிள்ஸ் நம்ம இன்டீஜர்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இல்லையா ஐ ஜே என் அண்ட் டெம்ப் சாரி ஃபோர் இன்டீஜர் வேரியபிள்ஸ் ஸோ ஒரு ஒரு இன்டீஜர் வேரியபிளுக்கும் எவ்வளோ மா ஸ்டோரேஜ் எடுத்துக்கும் டு யூ ரிமெம்பர் தட் எஸ் இட் இஸ் டூ பைட்ஸ் So, i க்கு டூ பைட்ஸ் ஜே க்கு டூ பைட்ஸ் என் க்கு டூ பைட்ஸ் அண்ட் தென் டெம்ப்புக்கு ஒரு டூ பைட்ஸ் எடுத்துக்கோம் நான் யூ சி ஹியர் திஸ் இஸ் ஏ ஆஃப் பிப்டி அதாவது ஏன்னு சொல்லிட்டு நான் ஒரு இன்டீஜர் அரே டிக்ளேர் பண்றேன் அதில் எனக்கு 50 locations நான் கேட்கிறேன் அப்ப எனக்கு டோட்டலா எவ்வளோ மெமரி ஸ்பேஸ் எடுத்துக்கோ இந்த சைஸ் மல்டிப்ளைட் பை ஒரு இன்டீஜர் வேரியபிளுக்கு எவ்வளோ எடுத்துக்குமோ அதோட நம்ம மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா ஸோ ஒரு இன்டீஜர் வேரியபிளுக்கு டூ பைட்ஸ் எடுத்துக்கோன்னு நான் சொல்ல அப்போ டோட்டலா ஃபிஃப்டி இன்டீஜர் வேரியபிள் நான் ஸ்டோர் பண்ண போறேன் அப்ப எனக்கு டோட்டலா ஹண்ட்ரட் பைட்ஸ் வந்து எனக்கு மெமரியில எடுத்துக்கும் ஓகே ஓகே ரைட் சோ இப்போ நம்ம சிஎல்ஆர் நம்ம அவுட் ஸ்க்ரீன் வந்து நல்லா கிளியர் ஆயிட்டு ப்ரீவியஸ் கண்டென்ட் எதுவுமே இல்லாம ஒரு கிளீன் ஸ்க்ரீனாக வர்றதுக்காக இந்த சிஎல்ஆர் எஸ்சிஆர் நம்ம கொடுக்குறோம் அடுத்தது இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபிஃப்டி லொகேஷன்ஸ் டிக்ளேர் பண்ணிருக்கேன் ஆனா ஒரு ஒரு தடவையும் இந்த பிப்டி நம்பர்ஸ் நான் என்டர் பண்ணி அசெண்டிங் ஆர்டரா கன்வெர்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது நான் ஒரு த்ரீ ஃபைவ் டென் அப்படின்னு சொல்லிட்டு யூசரோட சாய்ஸை வந்து நம்ம கேட்குறோம் சோ அப்போ நம்ம என்ன பண்றோம் கிவ் த வேல்யூ ஆஃப் n உங்களுக்கு எத்தனை நம்பர்ஸ் வேணும் நம்ம யூஷுவலா n நம்பர்ஸ்னு சொல்வோம் இல்லையா அதனால கிவ் த வேல்யூ ஆஃப் n னு சொல்லி நம்ம டைப் பண்றோம் அதாவது பிரிண்ட் ஆஃப் இங்க பண்ணும்போது என்ன பண்ணுது சிஸ்டம் நம்ம அவுட்புட் பார்த்தோம் இல்லையா கிவ் த வேல்யூ ஆஃப் n பிரிண்ட் ஆயிட்டு இங்க நம்ம ஸ்கேன் ஆஃப் கொடுத்திருக்கிறதால தான் வெயிட் பண்ணுது நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரிண்ட் ஆஃப் கொடுக்கறதால இன்புட்டுக்கு வெயிட் பண்ணாது சிஸ்டம் இந்த இந்த பிரிண்ட் அப் நம்ம எதுக்காக கொடுக்குறோம் அப்படினா இங்க நீங்க யூசர் என்டர் பண்ண போற வேல்யூ என்னன்றதுக்கான ஒரு இன்டிகேஷனுக்காக தான் இந்த ஸ்கேன் அப் முன்னாடி நம்ம பிரிண்ட் அப் கொடுக்குறோம் கிவ் தி வேல்யூ ஆஃப் n அப்படின்றது பிரிண்ட் ஆகும் அதுக்கு அப்புறமா ஸ்கேன் அப் d ஆம்பர்சன் n னு சொன்ன உடனே परसेंटेज d மீன்ஸ் டெசிமல் இன்டிஜர் சோ யூசர் கிட்ட எனக்கு ஒரு இன்டிஜர் வேல்யூவ கொடுங்க அத வந்து நான் இந்த n ன்ற ஸ்டோர் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் வெயிட் பண்ணுது கம்பைலர் வில் பி வெயிட்டிங் ஓகே ரைட்டாமா ரைட் சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த எண்டர் த வேல்யூஸ் 1 பை 1 னு நம்ம கொடுக்கல அப்ப என்ன பண்ணுச்சு डायरेक्टली அது இங்க வந்து ஒரு வேல்யூக்காக வெயிட் பண்ணுச்சு இல்லையா சோ அதனால நாம என்ன பண்ணோம் நெக்ஸ்ட் டைம் அதை கரெக்ட் பண்ணிட்டு எண்டர் த வேல்யூஸ் 1 பை 1 அப்படி நாம கொடுத்தோம் இல்லையா சோ இப்போ எண்டர் த வேல்யூஸ் 1 பை 1 அப்படி கொடுத்த உடனே என்ன பண்ணுது இந்த இடத்துல ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகுது for i equal to 0 i less than n i plus plus நீங்க i equal to 0 அப்படினு சொல்லும்போது நான் என்ன பண்ணிருக்கேன்? என்கிட்ட 50 லொகேஷன்ஸ் இருக்குதுமா. அதுல வந்து நான் 5 எலிமெண்ட்ஸ் தான் எண்டர் பண்ணிருக்கேன். என்னோட அரேவோட பேர் வந்து a இப்படி தான் நீங்க மெமரியில வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எனக்கு கன்セक్యూட்டிவா 50 லொகேஷன்ஸ் வரைக்கும் எனக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். அதாவது மெமரி கொடுத்துருக்கு. இந்த 56 ன்னு ஸ்டோர் ஆயிருக்கிறது 2 பைட்ஸ். நைன்டி எயிட்னு ஸ்டோர் ஆயிருக்கிறது டூ பைட்ஸ் இந்த மாதிரி எனக்கு ஹண்ட்ரட் பைட்ஸ் ஆஃப் மெமரி லொகேஷன்ஸ் அசைன் ஆயிட்டு அதுல நான் இந்த ப்ரோக்ராமுக்கு என்னுடைய பர்டிகுலர் டைம்ல எக்ஸிக்யூட் பண்ணும்போது நான் வந்து ஃபைவ் லொக்கேஷன்ஸ் தான் யூஸ் பண்றேன் ஓகே ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல இந்த ஸ்கேன் ஆஃப் கேட்கும் நான் என்ன பண்ணிருக்கேன் வேல்யூஸ் கொடுத்துட்டேம்மா ரைட்டா இந்த மாதிரி ஒரு ஃபைவ் வேல்யூஸ் நான் என்டர் பண்ணிட்டேன் சோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏன்றது அரேவோட நேம் அது வந்து இன்டெக்ஸ் வேல்யூ கொடுத்து தனித்தனியா நம்ம கொடுப்போம் இப்போ ஏ ஆஃப் ஜீரோன்றது பிப்டி சிக்ஸ் ஏ ஆஃப் ஒன்னு நைன்டி எயிட் ஏ ஆஃப் டூங்கிறது சிக்ஸ் ஏ ஆஃப் த்ரீங்கிறது தேர்டீன் ஏ ஆஃப் ஃபோருங்கிறது ஃபார்ட்டி த்ரீ இப்ப நான் இது இன்புட் வேல்யூஸ் இப்போதைக்கு கொடுத்து வச்சிருக்கேன் ஓகேவா இப்போ இந்த வேல்யூஸ நான் என்ன பண்ண போறேன் அசெண்டிங் ஆர்டர்ல நான் வந்து மாத்த போறேன் அதுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இந்த ரெண்டு nested for loop ஒரு if statement நான் use பண்ணிருக்கேன் okay so for i equal to 0 i less than n i plus plus for j equal to i plus 1 j less than n j plus plus okay वा if a of i greater than a of j அப்படினா இந்த concept வந்து நம்ம temp equal to a of i a of i equal to a of j a of j equal to temp நம்ம செய்கிறோம் so அப்போ இங்க வந்து என்ன நடக்குதுன்றது நம்ம first பார்க்கலாம் இந்த இடத்துல நான் கொடுத்திருக்கிற வேல்யூவை நான் ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேமா இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் 98 ஆவும் செகண்ட் நம்பர் 56 ஆவும் நான் வந்து இன்புட் கொடுத்திருக்கறதா நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம் ஓகே சோ நவ லெட் அஸ் see here for i 0 ஃபர்ஸ்ட் எடுத்தேனா i ஓட வேல்யூ என்னவா இருக்குது the value of i is 0 uh, zero. okay i equal to 0 let me change the font ma so i equal to 0 இருக்குது okay வா this is capital i only i equal to 0 எனக்கு இருக்குது and then uh, j என்ன வாக்குது i equal to 0 i less than n பாக்குது n என்ன மார்ந்துது value n equal to 5 n equal to 5 right. so இப்பா, i வந்து 0 இருக்குது 0 வந்து less than 5 yes it is true அது வந்து less than 5. இப்போ நெக்ஸ்ட் ஃபார் லூப் குள்ள வர வருதே i இப்போ j வேல்யூ என்னவா இருக்கும்? i 1 அப்படின்னா 0 1 அப்படின்னு நம்ம கொடுப்போம். அப்ப வந்து j 1. j ஓட வேல்யூ இப்போ 1. ரைட். இப்போ j less than n செக் பண்ணுது. ஆமா j less than n. 1 is less than 5. 1 is less than 5. இப்போ இங்கே வந்து நமக்கு செக் பண்ணுது. if a of i greater than a of j இங்க a of i இன்றது என்ன value? a of i இன்னா a of i is iோட value 0 jோட value 1 அப்பு என்ன பண்ணிரும் a of so a of 0 greater than a of 1 அப்பின் நம்ம செக்கப் பண்ணிரும் இந்த அடுத்தில நம்ம if statement குடுத்து செக்கப் பண்ணிரும் okay

if 98 is greater than 56 அப்படின்னாக இங்க வந்து நம்மலுக்கு 98 தான் இருக்குது so அப்போ என்ன பண்றோம் temp ஒன் சொல்லிட்டு ஒரு வேரியபிள் ஒன்று நம்ம வச்சிருக்கோம் so temp equal to என்ன போடுறோம் a of i a of i என்றது 98 a of i என்றது 98 a of j 56 அப்போ வந்து temp வந்து 98 சொல்லி நம்ம போடுறோம் ஓகே அடுத்தது a of i a of j A of i என்னது? A of i is now A of 0 equal to A of j. A of j என்றது 56. Okay. And then A of j equal to temp. A of j ல என்ன இப்போ வந்து நமக்கு A of j equal to temp ல என்ன வேல்யூ value 98 இருக்குது. இப்போ 98 ஆயிடுச்சா? ஆயிடுச்சா? Okay. A of j அப்படின்றது வந்து A of 1.

2. J வந்து இப்ப 2 ஆயிடுது. Okay. And then it will be going here. இங்க நமக்கு போயிடு J ஓட value வந்து 2. இப்ப 2 வ வச்சிகிட்டு check பண்ணது. அதாவது I equal to 0. A of I greater than A of J வா. அப்படின் சொல்டு check பண்ணது. Okay வா. A of 0 வந்து இப்ப என்னது 56. Okay. A of J வந்து 6. வெரும் 6. ரைட்டா, அப்பு நமக்கு என்ன பண்ணது, it is greater, அப்படியின்றது நமக்கு தெரிஞ்சிருது. 56 வந்து greater than 6. அப்பத் திரும்போம் என்ன பண்ணுது? இந்த 6, அதாது 56 எடுத்து tempன் சொல்லிட்டு ஒரு variableல் store பண்ணிக்கிது. So temp equal to 6, sorry 56 இன் store பண்ணிக்கிது and then a of i is equal to a of j, a of i என்னது i ஓட வாலியுமாரவே இல்ல, அதே 0லதான் இருக்குது. இங்க 6 போட்டுட்டு, இங்க 56 போட்டுடு.

J would value now will become 4. Because J plus execute ஆகுது. Now the value of J will become 4. இப்போ A of I greater than A of J. A of I வந்து 0. A of 0 greater than J. A of 4 அப்படின் சொல்லும்போது, இல்ல. 6 வந்து less than 43 தான் அப்ப நமக்கு condition இந்த அடுத்தில் true ஆகல. So அப்படி செய்யும்போது போது என்னாகது நமக்கு திரும்ப வந்து இந்த statements எதுவுமே execute பண்ணாம J++ பண்ணது. So now the value of j will become 5. Okay, வா, இப்ப இந்த 5 வை எடுட்டுது வந்து check பணும்போது 5 less than n अங்கிரது false. அப்போ false ஆகும்போது நேரடியா next loop loopுக்கு, previous loop loopுக்கு வந்து i++, இப்பா, value of i will become 1. Okay, and once again the value of j will become 2. Okay, வா, இந்த iteration வரும்போது 2 வாயடு, 1 less than 5 வந்து 2 வாக்குது இங்கே வந்து j வை இப்ப 2 வாக்கிறது. சோ இப்போ இந்த 98 எயிட்டை எடுத்து 56 சிக்ஸோட கம்பேர் பண்ணுது கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும் 56 சிக்ஸ் வந்து 98ன்றது பெரிய நம்பரா இருக்குது அப்ப இதை நமக்கு ஸ்வாப் அதே மாதிரி செகண்ட் டைம் வந்து லூப் நடக்குது திரும்ப இந்த 56 சிக்ஸ் எடுத்து ஓட கம்பேர் பண்ணுது கம்பேர் பண்ணும்போது இது வந்து பெருசா இருக்குது அப்ப ஐயும் நமக்கு ஸ்வாப் பண்ணிக்குது திரும்ப ஒன் செகண்ட் தேர்டீன் எடுத்து ஃபார்ட்டி த்ரீயோட கம்பேர் பண்ணுது அப்ப இது வந்து எதுவுமே அக்கறாகாது ஓகேவா ஸோ வந்து நமக்கு ஐயோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணுது ஐயோட வேல்யூ வில் பிகம் ஆ டூ இந்த வேல்யூ ஆஃப் ஐ வில் பிகம் டூ ஆம் ஜே வில் பிகம் த்ரீ வேல்யூ ஆஃப் ஜே வில் நவ் பிகம் த்ரீ இப்போ வேல்யூ ஆஃப் வந்து டூ இருக்கு இந்த நைன்ட்டி எயிட்டையும் ஃபிஃப்டி சிக்ஸையும் எடுத்து கம்பேர் பண்ணோம் ஸோ ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் கிரேட்டர் அப்போ ஃபிஃப்டி சிக்ஸ் இங்கே வந்துரும் நைன்ட்டி எயிட் இங்கே வந்து போதும் திரும்ப ஒன்ஸ் அகைன் இந்த ஃபிஃப்டி கம்பேர் பண்ணுது So 56 is greater, அதனால இதையும் இதையும் நமக்கு swap பண்ணும் போது, இந்த மாதிரி 43 சொல்லிட்டு சொல்டு இங்க வந்திருக்கிறேன். Okay, so now இந்த ஒரு iteration முடியும் போது, value of i will become now 3, and j will become 4, okay, so இப்ப 98 யும் 56 யும் compare பண்ணுது, 98 is greater, so 56 ஐ இங்க போட்டு, 98 ஐ இங்க swap பண்ணும். Okay, வா, இப்ப நமக்கு complete order கிடைச்சிருதா இந்த ஒரு கோடிங் எக்ஸிக்யூட் ஆகும் போது இப்படிதான் எடுத்து கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி அதை வந்து டெம்பரரியில போட்டு ஏ ஆஃப் ஐ எடுத்து ஏ ஆஃப் ஜேவை எடுத்து ஏ ஆஃப் ஐ போட்டு திரும்ப ஏ ஆஃப் ஜேவை எடுத்து டெம்பரரியில போட்டு நமக்கு இந்த இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் வந்து ஸ்வாப்பிங் அதாவது ஏ ஆஃப் ஐயையும் ஏ ஆஃப் ஜேயையும் இங்க இருக்கிறத இங்க போடுது இங்க இருக்கிறத இங்க போடுது நேரடியா போட்டா ஓவர் ரைட் ஆயிடும் அதனால இதை எடுத்து டெம்பரரியா இங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த செகண்ட்ல இருக்கிறத தூக்கி ஃபர்ஸ்ட்ல போட்டுட்டு இங்க இருக்கிற வேல்யூ நம்ம ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்ல டெம்பரரி அதை எடுத்து நம்பர் ஒன் இடத்துல போட்டுருது ஓகே வாமா சோ நவ் வி ஆர் கெட்டிங் தி அவுட் புட் ஆஸ் தி சார்டட் ஆர்டர் சோ நம்ம ப்ரோக்ராம் எழுதிட்டோம் அத வந்து இந்த மாதிரி அந்த லிஸ்ட் அரேல சார்ட் ஆன பிறகு நம்ம அதை என்ன பண்றோம் அழகா பிரிண்ட் பண்ணிடுறோம் ஓகேமா ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் ஒரு ஒரு ப்ரோக்ராமும் நீங்க எழுதும் போது தான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும் அப்பதான் உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி இருக்குமா ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்